ஹலோ எஃப்எல் வியர்ஸ், பிக்பாஸ் டே 18 ஷோவில் மீரா, சாண்டி, கவின் கன்செஷன் ரூம் அழைக்கப்படுகிறார்கள். கவின் மீரா போலீஸ் இன்ஸ்பெக்டர், சாண்டி சாமியாராக ஆவியோடு பேசலாம். சாண்டி சாமியாராக லாஸ்லியா சாக்ஷி மோகன் வைத்யாவை கலாய்க்கிறார். கவின் இன்ஸ்பெக்டர் மதுவிடம் விசாரணை, ஹவுஸ்மேட்ஸிடம் விசாரணை. லாஸ்லியாவோடு விசாரிக்கும் போது சாண்டி ஒரு பாட்டு பாடுகிறார். இருட்டறையில் என்ன விசாரணை என்று லாஸ்லியாவிடம் என்ன விசாரித்திருப்பார்? வனிதாவுக்கு டாஸ்க் என்னவென்றால் கவின் இன்ஸ்பெக்டரை கொலை செய்ய வேண்டும், துப்பாக்கியை ஒழித்து வைத்து விளையாட வேண்டும். வனிதா இதை கனகச்சிதமாக செய்கிறார். கவின் விளையாட்டு பிள்ளையாக எதுவும் தெரியாமல் ஏமாந்து கொலை ஆகிவிடுகிறார். ஸோ இந்த மர்டர் டாஸ்கில் 5 பேர் இறந்து விட்டார்கள். வனிதாவுக்கு பிக்பாஸிடமிருந்து ஃபோன், அதை எடுக்கும்போது எல்லோரும் பார்த்து விடுகின்றனர். ஸோ கொலையாளி தான் என்று முன்வந்தார். முகேன் உதவியாளர் என்றும் கூறிவிட்டார்கள். நன்றாக விளையாடிய 3 பேர் சாக்ஷி, வனிதா, மோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த வார நாமினேஷனில் இல்லை என்று கூறுகிறார்கள். அவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதே போல் டாஸ்க் நன்றாக செய்யாதவர்கள் என்று சேரன், சரவணன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் சரவணன் மிகவும் கோபமடைந்து வீட்டில் உள்ள அனைவரையும் கத்துகிறார். ஒரு ஷோவில் வனிதா ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாங்க, கரெக்டாக அனலைஸ் பண்ணி கவின் தான் ஒழுங்காக விளையாடலன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்தா வனிதா வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லேயும் இல்லை, அநேகமாக நிறைய நாள் நீடிப்பார் போல், ஃபைனலுக்கு வந்தாலும் வந்துடுவார் போல. ஸோ டாஸ்க் முடிஞ்சதும் பிக்பாஸ் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய சண்டையே வந்துருச்சு. இன்னைக்கு ஜெயிலில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.